இனி விரிவான செய்திகள் அரசுமுறை பயணமாக புதுடெல்லி சென்றுள்ள துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மரியாதை நிமித்தமாக பிரதமர் மோடியை சந்தித்தார் அப்போது அவர் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிகிறது அப்பொழுது தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களுக்கு மத்திய அரசு அனைத்து வகையிலும் முழுமையாக ஒத்துழைப்பு தரும் என பிரதமர் மோடி உறுதி அளித்ததாக தெரிகிறது மேலும் தமிழகம் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில மக்களின் நலன் குறித்து விசாரித்த பிரதமர் மோடி வைரஸ் தொற்று காலத்தின் பொழுது மத்திய அரசு கொண்டு வந்த பல நல்ல திட்டங்களை செயல்படுத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்தார் இதனை அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் சட்டத்திற்கு பிரதமர் மோடி அளித்த ஊக்கம் மற்றும் வழிகாட்டுதலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நன்றி தெரிவித்தார் அரசுமுறை பயணமாக புதுடெல்லி சென்றுள்ள துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் தொடர்ந்து புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனை புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு அனைத்து வகையிலும் உறுதுணையாக செயல்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி அளித்துள்ளார் மேலும் இது துறை ரீதியான பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இருவரும் கலந்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது திருபுவனை தொகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தொகுதி பாஜக பிரமுகர் பாஸ்கரன் தலைமையில் ஊர்வலமாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் சாய் சரவணன் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோரின் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் புதிதாக இணைந்தவர்களுக்கு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாழ்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் மாநில தலைவர் சுவாமிநாதன் புதிதாக இணைந்தவர்களிடம் சிறப்பாக கட்சிப் பணியை செய்ய வேண்டும் தொகுதியில் பாஜகவை மிகப்பெரிய அளவில் வளர்க்க வேண்டும் திருபுவனை தொகுதி பாஜக கோட்டையாக மாற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதில் கோவிந்தராசு நாகலிங்கம் சுந்தரமூர்த்தி சிவக்கொழுந்து சண்முகம் ராம்குமார் வெங்கடாஜலபதி சுப்பிரமணியம் களியமூர்த்தி முருகன் உட்பட பாஜக நிர்வாகிகள் நல்லூர் பாஸ்கரன் நாராயணமூர்த்தி ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியின் நகர்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் வாழும் பகுதிகள் ஏராளமாக காணப்படுகின்றன மேலும் புதுச்சேரியின் பிரதான மிகப்பெரிய கழிவுநீர் வாய்க்கால் ஆன உப்பனாறு வாய்க்கால் வானரப்பேட்டை வழியாக செல்கிறது மேலும் பாலாஜி திரையரங்கம் முதல் திப்புராயப்பேட்டை வரை உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் மேல் மேம்பாலம் கட்ட உத்தேசிக்கப்பட்டு பணிகள் மந்த நிலையில் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை அன்னை இந்திரா காந்தி நகர் பகுதிக்கு செல்லும் பாதைகள் அனைத்தும் குறுகி காணப்படுவதுடன் வாய்க்காலில் ஒருபுறம் மட்டுமே தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன வாய்க்காலின் தெற்கு பகுதியில் தடுப்பு கட்டைகள் மற்றும் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்படாததால் நாள்தோறும் அந்த வழியாக சென்று வரும் பொதுமக்கள் வாய்க்காலில் விழுந்து படுகாயம் அடைகின்றனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த பகுதிக்கு செல்ல பிரதான வழியாக இது உள்ளதால் இங்கு தடுப்பு கட்டைகள் அமைக்க அரசு உறுதி அளித்த இதுநாள் வரை அந்த பணிகள் துவக்கப்படவில்லை என்பதே நிதர்சனம் மக்கள் மேல் அக்கறை உள்ளதாக கூறிக்கொள்ளும் ஆட்சியாளர்கள் இது போன்ற மக்களின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளில் உடனடியாக தலையிட்டு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கருத்தாக உள்ளது பாத்தீங்கன்னாக்கா இந்த பாவை கட்டை வந்து ரொம்ப நாள் ஆகுது எட்டு இந்த கட்டை வந்து ரொம்ப நாள் ஆகுது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க இது வரைக்கும் எனக்கு வந்து தீர்வு எதுவுமே கிடைக்கல பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்க அம்மா முதல் கொண்டு வயசானவங்க குழந்தைங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க இத்தனை பேர் இந்த சைடில் ஒரு முறை நடந்து வரப்போ அது கீழே உருந்துடுறாங்க சைடு இருந்த வரைக்கும் ஒரு நபருக்குன்னு கீழே விழுலை எந்த பூச்சி கீச்சி எதுவுமே மேலே ஏறி வரல சின்ன பசங்க பாதுகாப்பாக நடந்தாங்க பெரியவங்க பாதுகாப்பாக நடந்து போயிட்டு வந்தாங்க இப்போ வந்து யாருமே பாதுகாப்பாக நடந்து போக முடியல நடந்து வர முடியல வயசானவங்க பொறமே தான் இப்போ சிறு வயசாலும் நடந்து போக வேண்டியதாக இருக்குது இது நம்ம அம்மா கூட ஒரு ஊந்து இப்போ ஒரு பத்து நாள் கூட ஆகலை கீழே வந்து நல்ல வேலை கடவுள் பண்ணுறது நாங்கள் எதாவது அடிப்படல குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது இருந்தாலும் அந்த குழந்தைங்களாம் இந்த வாய்க்கால் ஓரமாக போகும்போது தவறி விழுந்துடுறாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்குது இந்த இடத்துல இந்த பாலம் உடஞ்சி ஒரு ஒரு வருஷம் ஆகும் போகுது இதுக்கான ஐடியா யாருமே இது வரைக்கும் அந்த பாலம் கட்டணுன்ற எண்ணமே யாருக்கும் வரல நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த பாலம் கட்டுறதுக்கு ஒரு வழி செய்யுங்க நாங்கள் எல்லாரும் இந்த கொசு தொல்லை பாம்பு வயசானவங்களாம் அந்த பாலத்தில் உழுந்துடுறாங்க மேலும் அப்பகுதியில் தேங்கி நிற்கும் குப்பைகளால் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி டெங்கு உள்ளிட்ட விஷக்காய்ச்சலால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் உள்ளது மழைக்காலம் மற்றும் இரவு நேரங்களில் இந்த குறுகலான பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள பாதை வழியாக செல்லும் போது மூத்த குடிமக்கள் குழந்தைகள் வாய்க்காலில் சறுக்கி விழுந்து காயமடைகின்றனர் மக்களாட்சியின் தூண்களாக கருதப்படும் வாக்காளர்களை சந்திக்கும் போது வாக்குறுதிகளை அள்ளி வீசும் அரசியல் பிரபலங்கள் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மக்கள் பணிகளில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நன்மதிப்பை பெற முடியும் என்பதே உண்மை புதுச்சேரி துணை மாவட்ட ஆட்சியர் ரிஷிதா குப்தா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வருவாய்த்துறை சார்பில் வருகிற பதினான்காம் தேதி பல்வேறு சான்றிதழ்கள் வழங்கும் சிறப்பு முகாம் உழவர்கரை தாலுகா தட்டாஞ்சாவடி வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் பயன்பெறும் வகையில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெறுகிறது முகாமில் குடியிருப்பு வருமானம் மற்றும் சாதி சான்றிதழ்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த முகாமில் கிராம நிர்வாக அலுவலர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாகவும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் உரிய காரணத்திற்காக மட்டுமே சான்றிதழ் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர் தகுதி உடையவர்களுக்கு முகாமில் உடனடியாக சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் அந்த செய்தி குறிப்பில் அவர் தெரிவித்துள்ளார் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள் அதே போல்தான் உடலுக்கு சத்து மற்றும் ஆரோக்கியமான உணவு அவசியம் வேண்டும் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் தேவைகள் காரணமாக மனிதன் கடிகாரம் போல் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றான் இந்த ஓட்டத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் உணவு அமைய வேண்டும் வீட்டில் சமைக்கப்படும் உணவை நாள்தோறும் உண்டு வந்தாலும் அவ்வப்போது உணவகங்களில் உண்பது என்பது தற்போது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது அந்த வகையில் பொதுமக்களின் நலன் மற்றும் ஆரோக்கியம் கருதி காப்பர் கிச்சன் ரெஸ்டாரண்ட் பொதுமக்களின் தேவையை நூறு சதவிகிதம் நிறைவேற்றி வருகிறது இதன் கிளைகள் கேரளா சென்னை பெங்களூரு ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி என் டி மஹால் அருகே காப்பர் கிச்சன் ரெஸ்டாரண்டின் கிளை அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நிறுவனத்தை திறந்து வைத்து வாழ்த்தினார் விழாவில் நிறுவன பங்குதாரர்கள் மற்றும் புதுச்சேரி கிளை நிர்வாகிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உள்ளாட்சி தேர்தல் நன்னடத்தை விதிகளை மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் மாநில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது உள்ளாட்சித் தேர்தல் நடைமுறைகளுக்காக தேர்தல் நன்னடத்தை விதிகளையும் உருவாக்கியுள்ளது இதனை பொதுமக்களின் பார்வைக்காக தற்பொழுது வெளியிட்டுள்ளது இதில் உள்ளாட்சித் தேர்தலில் வேட்பாளர்கள் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் விவரிக்கப்பட்டுள்ளன கொரோனா பரவல் காரணமாக புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகள் அதிகம் கூடுவதை தடுக்கும் பொருட்டு வெளிப்புற நோயாளிகள் நேரடியாக மருத்துவமனை வருவதற்கு ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தடை விதித்தது மேலும் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்த பிறகே மருத்துவமனை வந்து சிகிச்சை பெறுவதற்கான நடவடிக்கையை ஜிப்மர் நிர்வாகம் மேற்கொண்டது இந்நிலையில் தற்போது புதுச்சேரியில் கொரோனா பரவல் குறைந்து வருவதால் ஆன்லைன் பதிவுகளை நீக்கி மீண்டும் வெளிப்புற சிகிச்சையை முழுமையாக தொடங்க வலியுறுத்தி பாமக சார்பில் மாநில அமைப்பாளர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது இங்கு பூரணத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் திருவிளக்கு பூஜை சிறப்பான முறையில் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஸ்ரீ மயிலம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு நூற்றி எட்டு குத்து விளக்குகளை ஏற்றி துர்கா லட்சுமி சரஸ்வதியை பூஜை செய்தனர் குடும்ப நலம் மற்றும் உலக நலம் வேண்டி பூஜை செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாலமுருகன் ஆலய நிர்வாகி ராஜேஷ் செய்திருந்தார் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் பஞ்சாயத்தார்கள் ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு விழாவினை என்கின்றன ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ள சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே தேசப்பற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தொழிலதிபர் சண்முகானந்தம் ஜெய்ஹிந்த் வாசகம் பொருந்திய கார் மற்றும் வாகனங்களில் ஒட்டும் ஒரு லட்சம் ஸ்டிக்கர்களை தனது சொந்த செலவில் தயார் செய்திருந்தார் இதனை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பொதுமக்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மணவெளி தொகுதி தலைவர் பிரகாஷ் செய்திருந்தார் பாண்டிச்சேரி பஜ்ரா அகாடமி சார்பில் தென் மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த துப்பாக்கி சுடும் போட்டியில் தமிழகம் புதுச்சேரி கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் அதிகமான துப்பாக்கி சுடும் வீரர் வீராங்கனைகள் மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் இதன் துவக்க விழா நூறடி சாலையில் உள்ள தனியார் கல்வி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துப்பாக்கி சுடும் போட்டியை துவக்கி வைத்தார் அப்போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில் புதிதாக பதவியேற்றுள்ள அரசு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் புதுச்சேரியில் விளையாட்டுத்துறை மேம்படுத்த மத்திய அரசிடம் தேவையான நிதி கேட்டுள்ளதாகவும் புதுச்சேரியில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு நீண்ட ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள ஊக்கத்தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் விளையாட்டை மேம்படுத்த கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்கள் அமைக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி துப்பாக்கி சுடும் கழகத்தின் தலைவர் கோவிந்தராஜன் பஜ்ரா துப்பாக்கி சுடும் அகாடமி தலைவர் கிஷோர் குமார் செயலாளர்கள் பிரபு ரவீந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் துப்பாக்கி சுடும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட இடையார்பாளையம் நானமேடு ஜலகண்டேஸ்வரர் நகரில் அரியாங்குப்பம் கொம்யூன் மூலம் புதிய குடிநீர் குழாய் புதைப்பதற்கான இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சவுந்தரராஜன் உதவி பொறியாளர் யுவராஜ் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி ஊர் முக்கிய பிரமுகர்கள் ரகுபதி அசோக் சிவராஜ் சரவணன் வடிவேல் சக்திபாலன் நல்லசிவம் ஹேமமாலினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட கொருக்குமேடு பகுதியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் செலவில் புதிய குடிநீர் குழாய் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சவுந்தரராஜன் உதவி பொறியாளர் யுவராஜ் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ராமு ரகுபதி காமராஜ் லட்சுமிகாந்தன் காந்தன் சக்தி சக்திவேல் அசோக் ஹேமமாலினி நல்லசிவம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சம்பா பட்டத்திற்கான விதைநெல் மானிய விலையில் விற்பனை செய்வது குறித்து கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி வேளாண் துறை சார்பில் சம்பா பட்டத்திற்கான வெள்ளை பொன்னி பொன்மணி பாப்பட்லா ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஆகிய ரக சான்று நெல் விதைகள் பாப்ஸ்கோ மூலம் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள உழவர் உதவியகங்களின் அனுமதி சான்று பெற்று மையங்களில் விதைகளை வாங்கிக் கொள்ளலாம் எனவும் மேலும் விதை நெல் மானியம் பெற விண்ணப்பித்தை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் அக்டோபர் முப்பதாம் தேதிக்குள் உழவர் உதவியகங்கள் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள கிருஷ்ணமாச்சாரியார் குளத்தை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கான நீர்பரப்பு மேலாண்மை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் செலவில் தூர்வாரி ஆழப்படுத்தி கரையை மேம்படுத்தும் பணிக்காக அரசின் ஆணை பெற்று அதை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சவுந்தரராஜன் உதவி பொறியாளர் யுவராஜ் இளநிலை பொறியாளர் அகிலன் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ராமு ரகுபதி சக்திபாலன் லட்சுமிகாந்தன் ஹேமமாலினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெட்ரோல் நிலையத்தில் வேலை கேட்டு வந்த திருச்சியை சேர்ந்த சதீஷ்குமார் என்ற இளைஞரை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்த புகாரில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் மேலும் பெட்ரோல் நிலையத்தை மூட வேண்டும் என்றும் புதுச்சேரியில் சமீப காலமாக தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை அதிகரித்து வருகின்றன இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து பெரியார் திராவிட விடுதலைக் கழகம் அலைகள் இயக்ககம் அகில இந்திய மக்கள் இயக்கம் ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளம் செய்தி சேனலை கிளிக்